திருச்சி தம்பலம் தாண்டக சதுரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவுகளில் அப்பர் பெருமானருடைய திருப்புகலூர் பதிகங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அப்பர் பெருமான் திருப்புகலூரில் சிவனெனும் ஓசை பதிகம் பாடுகிறார். நேர்பட நின்று அறைகூவும் திருப்பதிகம் இது. நான்காம் திருமுறை எட்டாவது பதிகம். இப்போ முதல் பாடல், சிவனெனும் ஓசை அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உளதே அவனும் ஓர் ஐயம் உண்ணி அதழ் ஆடையாவது அதன்மேல் ஓர் ஆடல் அறவம் கவனளவு உள்ள உண்கு கரிகாடு கோயில் கலனாவது ஓடு கருதில் அவனது பெற்றி கண்டும் அவன் நீர்மை கண்டு அகம் நேர்வார் தேவர் அவரே. பாடலுடைய பொருள், சிவசிவ என்று பெருமானின் திருப்பெயரை கூறுவதையும் அதனை செவிகுளிர கேட்பதையும் விட திருநின்று செம்மை தரும் பேரு வேறு உளவோ? இத்திருச்சொல்லுக்கு உரிய பிரான் பிச்சை ஏற்று உணவினை கொள்பவர். தோலாடையா அவ்வாடை மேல் அரவினையும் கட்டியிருப்பார். சிறிதளவு உணவு கொள்வதையும் இடுகாட்டினை கோயிலாகவும் கபாலத்தை பிச்சை பாத்திரமாக கொள்ளும் அப்பெருமானின் பெருமையையும் இனிமையையும் கண்ட விண்ணோர் அவர் தம் மனத்தில் ஏற்றி போற்றுகின்றனர். இப்போ இரண்டாவது பாடல், விரிகதிர் ஞாயிறு அல்லர் மதியல்லர் வேத விதி அல்லர் விண்ணு நிலனும் திரிதரு வாயு அல்லர் செறி தீயும் அல்லர் தெளிநீரும் அல்லர் தெரியில் அரிதரு கன்னியாளை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரி அரவு ஆரம் மார்பர் இமையாரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் விரிந்த கதிர்களை கொண்ட சூரியனும் அல்லர் சந்திரனும் அல்லர் வேதத்தில் விரித்த விதியும் அல்லர் விண்ணும் நிலனும் யாண்டும் பரவி இருக்கின்ற காற்றும் அல்லர் தீயும் அல்லர் தெளிந்த நீரும் அல்லர் இங்கனம் அட்டமூர்த்தமாக விளங்குபவர் எனினும் அவை ஆயினார் என புகழப்படுபவர் அல்லர். அருள் செய்யும் நிலையில் அப்பெருமான் அறவத்தை தம் திருமார்பில் மாலையாக கொண்டுள்ளார். அவர் கண்களை இமைத்தல் செய்யாத தேவரும் அல்லர் கண்களை இமைத்து வாழும் மனுலகத்தவரும் அல்லர். இப்போ மூணாவது பாடல், தேய்பொடி வெள்ளை பூசி அதன் மேலோர் திங்கள் திலகம் பதித்த நுதலர் காய்கதிர் வேலை நீல ஒளிமா மிடற்றர் கரிகாடர் காலூர் கடலர் வேயுடன் ஆடு தோழி அவள் விம்ம வெய்ய மழுவீசி வேழ உரிப்போர்த்தே இவர் ஆடுமாறும் இவள் காணுமாறும் இதுதான் இவர்கோர் இயல்பே. பாடலுடைய பொருள், இறைவனார் திருவெண்ணீட்டினை குழைய பூசி சந்திரனை நெற்றியில் கொண்டவர். கதிரோனின் வெங்கதிர் மேவும் கடலின் நீலவண்ணம் போன்ற கண்டம் கொண்டவர். இடுகாட்டில் ஆடல் புரிபவர் வீர கடல் கொண்டவர். இப்பிரான் மூங்கில் போன்ற தோல் கொண்ட உமையம்மையை உடன் நடனமாட செய்து மகிழ்பவர். மழு ஆயுதத்தை வீசி யானையின் தோலை போர்த்தி ஆடிட அவ்வாடலை தேவி காணுமாறும் செய்தவர். இந்நிலையே இறைவனுக்கு உரிய அருள் தன்மையாம். இப்போ நான்காவது பாடல், வளர்பொறி யாமை புல்கி வளர்கோதை வைகி வடிதோலு நாளும் வளர கிளர்பொறி நாகம் ஒன்று மிளிர்கின்ற மார்பர் கிளர்காடு நாடு மகிழ்வர் நளிர்பொறி மங்கை அன்ன தளிர் போன்று சாயல் அவளோடு அன்று வாய்மை பெருகி குளிர் பொறி வண்டு பாடு குடலால் ஒருத்தி உடன்போல் புலாவி உடனே. பாடலுடைய பொருள், இறைவன் ஆமையின் ஓட்டினை அணிபவர் பொங்கி பெருகி வரும் கங்கையுடையவர் அழகிய தோலை உடுத்தியவர் மார்பில் முப்பொறி நூல் கொண்டவர் இடுகாட்டில் கிளர்ந்து ஆடும் பண்பினர் மக்கள் வாழும் நாட்டிலும் நன்கு விளங்குபவர். அப்பிரான் மயிலணைய சாயம் கொண்டவளும் வண்டிசைக்கும் கூந்தல் கொண்டவளுமான உமையை எக்காலத்தும் உடன் கொண்டு வாழும் அம்மையப்பராய் மகிழ்ந்து வாழ்பவர் ஆவார். இப்போ ஐந்தாவது பாடல், உறைவது காடு போலும் உரிதோல் உடுப்பர் விடை ஊர்வதோடு கலனா இறை இவர் வாழும் வண்ணம் இதுவேலும் ஈசர் ஒருவால் இசைந்ததொருவால் பிறைநுதல் பேதை மாதர் உமையெண்ணு நங்கை பிறல் பாட நின்று பிணைவான் அரைக்கடல் வண்டு பாடும் அடிநீழல் ஆணை கடவாது அமருலகே. பாடலுடைய பொருள், சிவனார் உறைவது மயானம் போலும் அவர் தோல் ஆடையர் இடப வாகனத்தர் பிச்சை ஏற்கும் கலனாக கபாலத்தை கொண்டிருப்பவர் இவ்வண்ண கோலம் கொண்டார் உமையை உருவாகமும் கொண்டார். அத்தாய் பாடல் இசைக்க தன் திருக்கடலை ஒழித்து நடனம் புரிபவர் இப்பிரானின் திருவடி நிழலை தேவர்கள் மிக போற்றி பணிந்து வணங்குவார்கள். இப்போ ஆறாவது பாடல், கனிவளர் வேங்கையோடு கடிதிங்கள் கண்ணி கடல்கால் சிலம்ப அழகார் அணிக்கிளர் ஆற வெள்ளைத்தவள் சுண்ணவண்ண இயலார் ஒருவர் இருவர் மணிக்கிளர் மங்கை ஆழ மழையாடு சோலை மலையான் மகட்கும் இறைவர் அணிக்கிளர் அன்னவண்ணம் அவள் வண்ணவண்ணம் அவர் வண்ணம் வண்ணம் அழலே. பாடலுடைய பொருள், புலித்தோல் ஆடையர் சந்திரனை கொண்டவர் திருவடியில் வீரக்கடல் கொண்டவர் அழகான வெண்மை வண்ண அரவம் எருக்கம்பூ இவற்றை மாலையாக கொண்டவர் ஒப்புயர்வற்ற அப்பிரான் மங்கை பங்கனாகி இருவர் என திகழ்பவர்
நவமணிகள் விளங்கவும் மயில் நடனமாடவும் மேகங்கள் சூழ்ந்த சோலை விளங்கும் இமயமலை மன்னனின் மகளாகிய உமையவளின் தலைவர். எழில் அன்ன வண்ணம் கொண்டு அவள் திகழ அப்பெருமானின் திருவண்ணமாவது தீவண்ணமே. இப்போ ஏழாவது பாடல், நகைவளர் கொன்றை துன்று நகு வெண்தலையர் நளிர்கங்கை தங்கு முடியர் மிகைவளர் வேதகீதம் முறையோடும் வல்ல கரைக்குள் மணிசை மிடரர் முகைவளர் கோதை மாதர் முனிப்பாடுமாறும் எரியாடுமாறும் இவர்கை பகைவளர் நாகர் வீசி மதி இயங்குமாறும் இதுபோலும் ஈசர் இயல்பே. பாடலுடைய பொருள், ஒளி கொண்ட கொன்றை மலரை தரித்தவர், மண்டையோடுகளை மாலையாக கொண்டவர், சடைமுடியில் கங்கையை கொண்டவர், மறைகளை அதற்கு உரிய இசையோடு ஓதுபவர் நீலமணி கண்டர். இப்பிரான் உமையம்மை துடிப்புடன் பாட தீயினை கையில் ஏந்தி அரவமும் ஆடுமாறு வீசி அதனையும் ஆடல் புரிய செய்யும் இயல்புடையவர். இப்போ எட்டாவது பாடல், ஒளிவளர் கங்கை தங்கும் ஒளி மாலயன் தன் உடல்வெந்து வீய சுடர்நீர் அணிகிளர் ஆற வெள்ளைத்தவள் சுண்ண வண்ணர் தமியார் ஒருவர் இருவர் களிகிளர் வேடம் உண்டு ஓர் கடமா உரித்த உடைதோல் தொடுத்த கலனார் அணிகிளர் அன்ன தொல்லை அவள் பாகமாக எழில்வேதம் ஓதும் அவரே. பாடலுடைய பொருள், ஒளிவளர் கங்கையை தம் செவ்வொளி படரும் சடையில் கொண்டவர் சிவனார், ஒளி வீசும் திருநீட்டினை பூசியவர், தனித்தவராய் ஒப்பற்ற நிலை கொள்பவர், அம்மையப்பர் என்ற நிலையில் இருவராக விளங்குபவர், தாருகாவனத்தில் உறையும் மகளிர் வாழ் இல்லங்கள் தோறும் சென்று பலியேற்க பிட்சாடனமூர்த்தியாய் செல்வார், யானையின் தோலை உரித்து அதனை போர்வையாக கொள்வார், புலித்தோல் ஆடையர் தொன்மையாய் விளங்கும் உமையை பாகமாக கொண்டு விளங்குபவர், அழகுமிக்க மறையை விரித்து ஓதுபவர். இப்போ ஒன்பதாவது பாடல், மலைமட மங்கையோடும் வடகங்கை நங்கை மணவாளராகி மகிழ்வர் தலைக்கலனாக உண்டு தனியே திரிந்து தவவாணராகி முயல்வர் விலையிலி சாந்தம் என்று வெறிநீரு பூசி விளையாடும் வேட விகிருதர் அலைகடல் வெள்ளம் முற்றும் அலரக்கடைந்த அழல் நஞ்சம் உண்டு அவரே. பாடலுடைய பொருள், சிவனார் மலைமகளாகிய பார்வதியையும் அலைமகளாகிய கங்கையையும் ஏற்று அவர்களுக்கு மணவாளராகி மகிழ்பவர், நான்முகனின் தலையை பலியேற்கும் பாத்திரமாக பெருமான் கொண்டுள்ளார், தனியாகவே உணவு ஏற்க திரிபவர், தவவேந்தராய் காட்சி அளிப்பவர், பெருமை கொண்ட திருநீட்டினை பூசும் திருவண்ணம் கொண்டவர், வேடுவராக சென்று அர்ஜுனனிடம் திருவிளையாடல் புரிந்தவர், இப்பிரான் பார்கடலை கடைந்த பொழுது தோன்றிய கொடிய நெஞ்சினை உட்கொண்டவர் இவரே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். புதுவிரி பொன்சை ஓலை ஒருகாது ஒருகாது சுரிசங்கு நின்று புரள விதிவிதி வேதகீதம் ஒருபாடும் ஓதும் ஒருபாடும் மெல்ல நெகுமால் மதுவிரி கொன்றை துன்று சடைபாக மாதர் குழல்பாகமாக வருவர் இது இவர் வண்ணம் வண்ணம் இவள் வண்ணம் வண்ணம் எழில் வண்ணம் வண்ணம் இயல்பே. பாடலுடைய பொருள், சிவனார் ஒளிவீசும் தோட்டினை ஒரு செவியிலும் குழையை பிரிதொரு செவியிலும் விளங்குமாறு அமைத்தவர், விதிக்கப்பெறும் மறைகளை கீதமாக இசைத்து மெல்ல ஓதும் தன்மையில் அவ்வணிகலன்களை பெற்றுள்ளவர், கொன்றை மாலையை அணிந்தவர், சடைமுடியில் ஒரு பெண்ணான கங்கையும் திருமேனியில் மற்றொரு பெண்ணான உமையையும் கொண்டவர், இந்நிலையில் மாதொருபாகனாய் தையல் பாகனாய் ஈசனின் எழில் வண்ணம் உள்ளது. இன்னைக்கு அப்பர் பெருமான் திருப்புகலூரில் அருளிய சிவனனும் ஓசை திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.